ரம்மி விளையாடி junglerummy.com-இல் பணத்தை வெல்லலாம். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. அப்பட்டமான அசிங்கமான அநாதரிகமான அரசியல் நடத்துறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையா கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இது ஏன் இந்த அளவு கடுமையா கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத பாப்போம். அதாவது கொரோனா வைரஸ் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும், அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினாரு. கூட்டணி கட்சி தலைவர்களும் இதை வந்து வலியுறுத்தினாங்க, அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்தலாம், விவாதிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா தமிழக அரசு அதை வந்து கண்டுக்கல. இதுக்கப்புறம் திமுக தலைவர் என்ன செய்யறாருன்னா, அண்ணா அறிவாலயத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதன்படி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சென்னை காவல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, காவல்துறை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊரடங்கு அமல்ல இருக்கு, இப்ப வந்து இதெல்லாம் நடத்தக்கூடாது, நிறைய விதிமுறைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விதிமுறைகளுக்கு உட்பட்டு தனி மனித இடைவெளிகள் எல்லாம் ஏற்படுத்தி அதுக்கேத்த மாதிரி நாங்க ஆலோசனை கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு திமுகவும் தெரிவிச்சிருக்கு. இருந்தாலும் கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்றாங்க. அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் காணொலி காட்சி மூலியமா நடத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில தான் குறிப்பிடுறாரு, அப்பட்டமான அசிங்கமான அநாகரிகமான அரசியல் நடத்துறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறார். ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, தொடர்ந்து நாங்க வந்து இந்த வைரஸ் தொற்று வந்து இந்த மாதிரி இருக்கு, அதிகரிச்சுட்டு வருதுனால சட்டசபை கூட்டத்தொடரே நடத்தக்கூடாதுன்னு சொன்னோம். அதையும் மீறி எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரு. அதுக்கப்புறம் மார்ச் 28ஆம் தேதி நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும்னு சொன்னோம், அதையும் அவர் காதுல வாங்கிக்கல. அதுக்கப்புறம் 31ஆம் தேதி தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இவங்களெல்லாம் போய் ஆளுநரை பாக்குறாரு. அதே நாள்ல தலைமைச் செயலாளர் தலைமையில 20 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. மருத்துவ சம்பந்தமான அவங்கள்ட்ட அவங்களெல்லாம் அழைச்சி அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. இதுக்கப்புறம் ஏப்ரல் 3ஆம் தேதி அனைத்து மத தலைவர்களையும் அழைச்சி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க, அதுலயும் நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி 20 பேர் பங்கேற்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஏப்ரல் 11ஆம் தேதியும் அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகள் தலைமைச் செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்ற ஒரு ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி நடத்தினாரு. அந்த ஊரடங்கு நேரத்தில் இது மாதிரி நடத்தலாமா அதெல்லாம் அவருக்கு தெரியலையா, அந்த கூட்டத்தில் நோய் விழுற்று யாருக்காவது இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு பரவும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அதாவது அதிமுக அரசுக்கு மட்டும் அதிமுகக்காரங்களுக்கு மட்டும் ஊரடங்கு வந்து விதிவிலக்கு, மற்றவங்களுக்குலாம் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து அண்ணா அறிவாலயத்துல 11 தலைவர்கள் மட்டும்தான் அதுல கலந்துக்குவாங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னோம். மேலும் தனி மனித இடைவெளி மற்றும் அரசு விதிகள் என்னென்ன இருக்கோ, அரசு அறிவுரை என்னென்ன சொல்லியிருக்கோ அதைப்படி கண்டு கடைபிடிச்சுதான் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும், வெறும் 11 தலைவர்கள் மட்டும்தான் அதுல பங்கேற்பாங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னோம். மேலும் இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திப்பு இருக்காது அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் இந்த கூட்டத்தை நடத்த அதிமுக அரசு அனுமதி வழங்கல அப்படின்னு குற்றம் சுமத்தியிருக்கிறாரு ஸ்டாலின். திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தடை விதித்தத விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் கண்டிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்திய அரசு தமிழகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டு வருது, தமிழக அரசு விரும்பிய சுகாதாரத்துறைக்கு விரும்பிய உபகரணங்களை வாங்க கூட மத்திய அரசு தடை விதிக்குது, இதெல்லாம் தமிழக அரசு கேள்வி கேட்க மாட்டேங்குது, வாய் மூடி மௌனமா இருக்கு, பல்வேறு நிதி வந்து தமிழகத்துக்கு வரல, அதையும் கேட்க தயங்குது, தமிழக அரசு அறிவிச்ச நிவாரண உதவிகளும் மக்களுக்கு திருப்தி இல்லை, இதெல்லாம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுவாங்க, தீர்மானமா வெளியிடுவாங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட போவோம், தமிழக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தமிழக அரசு திமுக தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த விடாம தடை போடுது அப்படின்னு எங்களுக்கு எண்ணத்தோடுது அப்படின்னு சொல்லியிருக்கிற பிரதமருடைய மோடியுடைய உரையில எதுவுமே மக்களுக்கு வந்து திருப்தி அளிக்கல அப்படிங்கறதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. பிரதமர் மோடி ஏப்ரல் 14ஆம் தேதி நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றினாரு, அதுல வந்து மீண்டும் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டாரு. மேலும் நிவாரண உதவியோ பொருள் உதவியோ பண உதவியோ எதுவுமே வந்து அதில் குறிப்பிடல, இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிச்சிருக்கு. இதை பத்தி தமிழக அரசும் பிரதமர் உரை வந்து ஏமாற்றம் ஒரு கூட்டம் கூட்டி அதுல வந்து பிரதமருக்கோ மத்திய அரசுக்கோ நாங்க எதிர்பார்த்தோம் நீங்க எதுவுமே சொல்லல அப்படிங்கறத சொல்லட்டும் அப்படின்னு நடுநிலையாளர்கள் இந்த கூட்டம் நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட மட்டுமில்ல, ஏற்கனவே பிரதமர் வந்து அனைத்து மாநிலத்திலையும் இருக்கிற நாடாளுமன்ற அதாவது அனைத்து மாநிலத்திலையும் இருக்கிற கட்சிகளோட ஒரு ஆலோசனை மேற்கொண்டார். அப்ப திமுக சார்பில் ஒரு கோரிக்கை வச்சாங்க, அதாவது நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு 5000 கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு 10000 நிவாரணம் கொடுங்க அப்படின்னு
கோரிக்கை வச்சாங்க. இதே போல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வச்சுது. தமிழக அரசும் நிதி ஒதுக்குங்கன்னு கோரிக்கை வச்சுது. இதை பத்தி எதுவுமே பிரதமர் வந்து அவருடைய உரையில குறிப்பிடல. இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏமாற்றமாவே இருக்கு. இதெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத தமிழக அரசு ஒரு வாய்மூடி மௌனமா இருக்கு அப்படிங்கறதுனால திமுகவாவது அனைத்து கட்சி கூட்டி மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கட்டும் அப்படின்னு நடுநிலையாளர்கள் நினைக்கிறாங்க. ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். அதிவேகத்தில் பரவும் ஊழல் வைரஸ் டெல்லி கையில் தமிழக ரிப்போர்ட். கமிஷனுக்கு ஆசைப்பட்டால் தமிழகம் அமெரிக்காவாக மாறும். எச்சரிக்கும் அதிகாரிகள். தொடரும் ஊரடங்கு. சோறாவது மிஞ்சுமா? கவனிக்கப்படாதவர்கள் பற்றிய கவர் ஸ்டோரி. துரித பரிசோதனை கருவி தாமதம். எடப்பாடி பழனிசாமி அரசின் வில்லங்கம். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் .in-இல் இலவசமாக படித்திருங்கள்.